ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் நத்திங் டு ஹைட். முதல்லலாம் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சிடி யூஸ் பண்ணிருப்போம். பட் இப்போ ஜென்ரேஷன் மாறினால நம்ம பென்ட்ரைவ்க்கு சேஞ்ச் ஆகிட்டோம். பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து பெரிய பெரிய கம்பெனி வரைக்கும் நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் சிடிஸும் குறைவு சொல்ல முடியாது. பெரிய கம்பெனிலாம் இன்னமும் சிடிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸோ இல்லை ஓஎஸ்ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு சிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிடிஸும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பென்ட்ரைவ் அப்படி இல்லை. சிடிஸ் வந்து ஏன் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சிடி பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸில் ரொம்பவே கம்மி. அதே நேரம் எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பென்ட்ரைவ் அப்படி கிடையாது. பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. அதாவது பார்த்தீங்கன்னா 100 to 200 உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பென்ட்ரைவ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா சிடிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன தான் நம்ம ஹையர் எண்டில் அமௌண்ட் போட்டு பென்ட்ரைவ் வாங்கினாலும் என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா உங்கள் பென்ட்ரைவ் வந்து சேஃபாக இல்லையானு? நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அப்படி யோசிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பென்ட்ரைவ் இருக்கிற டேட்டாஸ் வந்து சேஃபாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் 5 டிப்ஸை சொல்ல போகிறேன். அந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டேட்டாஸ் வந்து 100% சேஃபாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஏன் சொல்லுன்னா நிறைய பேர் பென்ட்ரைவ் கன்ஃபார்ம் வச்சுருப்பீங்க, ஆனால் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியாமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் டேமேஜாக இருக்கும். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் டேமேஜில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கும், பென்ட்ரைவை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நீங்கள் பூஸ்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் சேஃபான பிளேஸில் வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்டான பிளேஸில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேக்குள்ளே அந்த மாதிரி இடத்துலலாம் கண்ட மினிக்கு குப்பையாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சு போட்டு போயிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் ஃபார்ம் வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா டிப்பு இல்லை நீடல் கூட உள்ளே போய் சிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேஃபாக எடுக்க மாட்டாங்க, கண்ட மினிக்கு எடுத்து போட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்து டேமேஜ் இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. முடிஞ்சளவுக்கு நீங்கள் சேஃபான பிளேஸை வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸை நீங்கள் தனியாக அலாட் பண்ணியிருக்கோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்து சேஃபாக இருக்கும். செகண்டு, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்ககிட்ட வந்து பென்ட்ரைவ் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே நேரம் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லை பிசி கன்ஃபார்ம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணும்போது ஆன்டிவைரஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்டிவைரஸ் போடாமல் இந்த பென்ட்ரைவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற டேட்டா வந்து அதில் ஷேர் பண்ணும்போது வைரஸ் அஃபெக்டாக இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவோ டேமேஜரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமும் டேமேஜ் இருக்கு, நிறையவே சான்சஸ் இருக்குது. முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஆன்டிவைரஸ் இருக்கிற சிஸ்டமாக பார்த்து இந்த பென்ட்ரைவை யூஸ் பண்ணுங்கள். தேர்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பில்லியன் நினச்சிட்டு செல்லித்தனமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கேன். இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு பிசி வச்சுருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணல. அதே நேரம் வந்து எனக்கு கேம் விளாட்ணும் நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ வந்து நான் அந்தளவுக்கு இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் பென்ட்ரைவை வந்து உள்ளே இன்சர்ட்டும் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வைரஸ் இன்னும் ஒரு சின்ன பயத்துலலாம் யூஸ் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய டைம் யோசிச்சு பார்த்தப்போ ஒரு விஷயம் வந்து என் கண்ணில் மாடிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஸ்கேனர். ஸோ இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே நேரம் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் கேம் வாங்கி யூஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வைரஸ்லாம் வந்து டெலீட் பண்ணாது. முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன வைரஸ் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டம் வந்து ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு என்கிட்ட வந்து சிஸ்டமில் வந்து ஓஎஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வைக்கல, எக்ஸ்ட்ரா வந்து பேக்கப் கூட இல்லை. என் பென்ட்ரைவில் வந்து ஒரு ஓஎஸ் வந்து வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்டு மூலமா வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நான் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து என் பென்ட்ரைவ் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உடவே மாட்டேன்ச்சு. ஸோ என்னென்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாகவே கரெக்ட் பண்ணிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண முடியல. அப்படியும் மீடியம் வந்து கஷ்டப்பட்டு இன்சர்ட் பண்ணால் வந்து டேட்டாஸ் எதுவும் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. பென்ட்ரைவில் பார்த்திங்கன்னா டேட்டாஸ் ஈஸியாக வந்து எரேஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓஎஸ் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணேன். இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பென்ட்ரைவ் ஸ்கேனர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறல. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போவே வந்து டெலீட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி பிரச்சனை வர கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபோர்த்து, நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days இல்லை 3 days குடுறாமச்சா நான் பென்ட்ரைவை யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன், ஒரு சின்ன ஒர்க்குக்காக இம்பார்ட்டண்ட்டாக வேணும், நான் யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸை வந்து சிஸ்டம்லேயோ இல்லை சிடிலையோ வந்து ஸ்டோர் பண்ணிட்டு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கன்ஃபார்ம் வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சிஸ்டமில் வந்து ஆன்டிவைரஸ் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆன்டிவைரஸ் இருந்தாலும் வந்து ஃபார்மேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினாலோ இது திருப்பி கொடுத்தாலோ இல்லை டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. முடிஞ்சளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க.
நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது எல்லோரும் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, கேர்லஸ் மிஸ்டேக்னு வேணால் சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பென்ட்ரைவ் வந்து நீங்கள் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவீங்க. இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டேட்டாஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து டேட்டாஸை ஷேர் பண்ணுறக்கும் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டெமோவில் காட்டுறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் நான் இது தூக்கி போட வேண்டிய நிலைமை. உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். அப்புறம் வந்து இது என்னோடய ஒர்க்கிங் பென்ட்ரைவ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என் பென்ட்ரைவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து நான் ஒரு வீடியோ ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அப்லோட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்லோட் ஆகிற டைமில் வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இப்போ நான் டிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரில் போய் செக் பண்ணலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது, இது ரன் ஆகுதா இல்லைங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ரன் ஆகுது. இதுவே நான் வந்து இது ஃபார்வர்ட் பண்ணால் இந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக கரெக்டானது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து இதில் எந்தளவுக்கு காப்பியாக இருக்கோ அந்தளவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ரன் ஆகிய வழியே, மற்றபடி இனி ரிமைனிங் டேட்டாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை டிலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதே ஃபைலை நம்ம ஆடியோவில் வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சேஃப்டி எக்ஸிட் கொடுக்க போகிறேன். அப்போ என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபைலை நான் இப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து சேஃப்டி எக்ஸிட் கொடுக்குறேன், எக்ஸிட். ஸோ இங்கே நான் கேன்சல் கொடுத்தேன்னா உங்கள் ஃபைல் வந்து காப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து நீங்கள் பென்ட்ரைவில் ஏதாச்சும் காப்பி பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி உங்கள் ஃபைல் வந்து காப்பி ஆயிடுச்சா இல்லைங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே நேரம் இந்த 5 டிப்ஸ் நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ண வந்தால் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து 100% சேஃபாகவே இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.